வணக்கம் மக்களே, நான் அவங்க வாழப்பேன் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் நீங்கள் பார்த்துட்ருக்காது ஆம்ஜி பேர்ட்ஸ் வேர்ல்ட். ஓகே மக்களே, இன்றைக்கி மோஸ்ட் வாண்டட் வீடியோன்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் அதுக்கு என்ன சொல்லலாம் ஒன் மந்த்தாகவே நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரோ உங்கள்கிட்ட இருக்க ஃபார்ம் அப்டேட் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஃபார்ம் அப்டேட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பெருசாலாம் எதுவுமே இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து ஓரளவுக்கு வச்சுருந்தோம், ஆவரேஜாக வச்சுருந்தோம். இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். போன டைமே காமிச்சிருந்தா நம்மகிட்ட எவ்வளோ மீதி இருக்குன்னு சொல்லிட்டு அதுலேயும் சில அது போயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நம்மகிட்ட எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது இல்லையா? ஸோ இதுதான் நம்ம ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்ம் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் அப்பான டைம் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன வந்து ஒரு ரீசன்னால் எல்லாமே போயிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்து நம்ம ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ண சுச்சுவேஷனுக்கு மறுபடியும் வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்மகிட்ட என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பெருசாக யூஸ் இல்லை அப்படின்னாலும், நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலாக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த ஒரு வீடியோ வந்து டோட்டலாக உங்களுக்காக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ இவங்க பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இவங்க தான் நம்மக்கிட்ட இருக்கிறது இப்போதைக்கு இருக்கிற பஜ்ஜீஸ் இவங்க தான். ஸோ இவங்ககிட்ட கிட்ட மொத்தமாக எத்தனை பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 7 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 7 பேர்லேயும் ஒரு சின்ன சேட் நியூஸ் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா 4 பேர் இருப்பாங்க. ஸோ இவங்க 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி ஃபைன், ஸோ ஹெல்த்தியாக இருக்காங்க, ஸோ வேறு லெவலில் இருக்காங்கன்னு சொல்லலாம். பட் ஆப்போசிட் சைடில் அந்த கேஜில் வந்து சில பேர் குவாரண்டைன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ 7 ஒரே கேஜில் போட்டிருக்கலாம். என்ன ரீசன்க்காக அங்கே போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது என்ன ப்ராப்ளம் பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக் அண்ட் ரோஸ். ஆமாம், நம்ம ஜாக் அண்ட் ரோஸோட ஃபர்ஸ்ட் கிளச்சில் வந்த மேல் தான் இவங்க. ஃபர்ஸ்ட் கிளச்சில் 3 சிக் இறங்கியிருந்தாங்க இல்லையா, ஸோ அதில் 2 சிக்குமே இறந்துட்டாங்க. இப்போ வந்து லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து இந்த ஒரே ஒரு சிக் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ இது இல்லாமல் இப்போ நம்ம ஜாக் அண்ட் ரோஸோட பசங்க மாதிரி இங்கே ஒரு மேலே ஒரு ஃபீமேல் இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடில் ப்ளூ கலர். ஸோ ஆப்ளைன், அதாவது செமி ஆப்ளைன் இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே எடுத்தவங்க தான். ஸோ இவங்க ஒருத்தவங்க இது வரைக்கும் நின்றுருக்காங்க. இது இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்க தான் இவெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அங்கே ஒரு எல்லோ கலர் வந்து அங்கே ப்ளூ கலர் கூட கொஞ்சிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட் ஃபீமேல். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கி ப்ரீடிங் போட்டோம், அதோட பேரண்ட் மேல் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருச்சு. ஸோ அந்த ஃபீமேல் மட்டும் தான் தனியாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பையன் இருக்கான் பார்த்தீங்களா, ஜாக் அண்ட் ரோஸோட ஃபர்ஸ்ட் பையன். ஸோ அவன் கூட சிப்ளிங்ஸாக அவங்க கூட வளர்ந்த சிக்ஸ் தான் இது. ஸோ கிட்டத்தட்ட இவங்களுக்குலாம் ஒரு 1 இயரே ஆச்சு. நம்ம இந்த டைம் ப்ரீடிங் போட போகிறோம். கண்டிப்பாக ப்ரீடிங் போடுறதும் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம போய்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர் தான் சூப்பர் ஹெல்த்தியாக இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, கண்டிப்பாக இவங்க வந்து ப்ரீடிங் போட்டுடலாம். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இன்னொரு 3 சிக் இருக்குன்னு சொல்லியிருந்தா. ஸோ இவங்க தான் ஒரு 3 சிக். ஸோ ஃபர்ஸ்ட் உட்காந்துருக்கவங்க பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு செகண்ட் இந்த 2 பேருமே ப்ளூ அண்ட் ஒயிட், 2 பேருமே சூப்பராக இருந்தாங்க. பட் என்ன ஒரு விஷயம் ஆச்சு அப்படின்னா, நம்ம ஃபார்ம் வந்து டோட்டலாக அப்செட் டவுன் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ டோட்டலாக எல்லாமே காலையாக இருந்தனால ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கேஜை தூக்கி ரூம்குள்ளே வச்சுட்டேன். ஸோ பழைய ஃபார்ம் இருந்த இடத்துல வந்து நிறைய எலி வந்துருச்சு. ஸோ அந்த இஷ்யூஸ்னால இந்த சிக்ஸையும் வந்து எலி வந்து கடிச்சிருச்சு. ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ரீசன்னா ஃபார்முக்கும் ரூமுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் இருந்தாலும் அங்கேருந்து இங்கே வந்து கடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு சொல்ல போகணுன்னா. ஸோ என்னடா சிரிச்சிட்டு சொல்கிற அப்படின்னு கேட்காதீங்க, என்னால் சிரிச்சா எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஸோ அதனால் அப்படி சொல்லிட்டேன். ஸோ சாரி ஃபார் இட். ஸோ அண்ட் தென் நம்ம வந்து மெயினாக சொல்லியிருந்தோம் இல்லையா, நம்ம வந்து ஒரு டேப்லெட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ப்ரீவியஸ் ஃபார்ம் வீடியோ பார்த்தோன்னா தெரியும், அந்த டேப்லெட் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. பள்ளி அந்த எலி வந்து பெருசாக வரல. நான் எலி இருந்ததையும் பிடிச்சிட்டேன். முடிஞ்சால் அந்த எலியோட சிக்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். என்னடா எலிக்கு சிக்கா அப்படின்னு கேட்காதீங்க. ஆமாம், நம்ம ஃபார்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால ஃபுல்லாக எலி வந்து அவங்க அவ்வளோ அழகாக ஒரு கூடு கட்டிட்டு அதில் கிட்டத்தட்ட 6-7 சிக்கு வச்சிருந்தாங்க. தட் மீன்ஸ் எனக்கு சின்ன சின்ன குஞ்சுங்க 7 இருந்துச்சு. ஸோ அதை கண்டிப்பாக நான் வீடியோ கிளிப்பில் எல்லாம் கடைசியில் காட்டுறேன். ஸோ சில பேர் பார்க்க விருப்பம் இருக்கவங்க பாருங்கள், அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, நோ இஷ்யூஸ். இப்போ இந்த 3 பேர்த்தை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பைடு தான், ஒரு சூப்பரான பைடாக இருந்தாங்க. பட் என்ன பண்ணுறது, எலி வந்து காலை கழிச்சதுனால இவங்களுக்கு வந்து மஞ்சள் அந்த 10 போட்டு காய வச்சிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் இப்போ நல்லா இருக்காங்க, ஹெல்த்தியாக இருக்காங்க, பறக்க முடியுது. இப்போ நீங்கள் மேலே பார்க்குறீங்களா, ஏன்னா டெய்லே காணும் 2 பேத்துக்கும் அப்படின்னா, அஞ்சு இருக்க ப்ளூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 8 மந்த்ஸ் ஆச்சு, ஒரு சூப்பரான ஃபீமேல்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எலி கடிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து மெடிசன் கொடுத்து நம்ம வந்து வச்சுருக்கோம். அது பக்கத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சிக்கு, நம்ம வந்து ஒரு 10 pair ஒரு 13 pair பக்கம் ப்ரீட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்துச்சு. அந்த மொத்த ரிசல்ட்லையும் மிஞ்சி நிற்கிறது இந்த ஒரே ஒரு சிக் மட்டும்தான். இது ஒன்று மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. பட் இதுக்கும் என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்காக இருக்கப்போ பார்த்தீங்கன்னா கூட இருக்க சிப்ளிங்ஸ்லாம் ஃபெதர்ஸ் ஃபுல்லாக பிடிங்கிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ தான் அது வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ ஓகே மக்களே, இவ்வளோ தான் இப்போ கிட்ட நம்ம கிட்டே இருக்க ஃபார்மில் இருக்க மெயினாக நம்ம வச்சுருக்க இந்த 7 பஜ்ஜீஸ் இவ்வளோ தான் இருக்காங்க, வேறு யாருமே இப்போ இல்லை, டு பி ஃப்ராங்க். ஸோ இப்படி தான் நம்ம ஃபார்ம் இருக்குது. நான் ஸ்டார்ட் பண்ணப்போ கூட இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஸோ இந்தளவுக்கு ஓரளவுக்கு நிறையா வச்சுருந்தேன். பட் இந்த டைமில் வந்து நம்மகிட்ட இப்போ இவ்வளோ தான் இருக்குது. பட் நோ இஷ்யூஸ், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வீடியோஸ் கொடுக்கணும்னு எதிர்பார்த்துட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃபார்ம் விசிட்ஸ்லாம் நிறைய இப்போ போயிட்டுருக்கேன், நிறையா பிளானும் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நிறைய பேர்த்திட்ட பேசியிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறையா கொண்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் வீடியோஸ் வர டிலே ஆகும், கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அந்த ஒரு கொஞ்ச நாள் மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு பேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் தான் என்னால் கேட்க முடியுது.
ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு சீரியஸாக ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் டச் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போகிற எல்லா விஷயமும் ரெகுலராகவே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே மக்களே, அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாடாவே சொல்லப்படுது. நான் உங்கள் நண்பன் வாலுபையன் கௌதம், அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆம்ஜி பேர்ட்ஸ் வேர்ல்ட்.